இப்படியே செகண்ட் கியர் போட்டுக்கோ. ஓடிடு. ஸோ வண்டி டெலிவரி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம திரும்பி சேலத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு அண்ணன், ஆமாம் அண்ணனுக்கு ஒருத்தர் வேண்டப்பட்டவர். ஆ ரைட்டில் போ. ஸோ அவர் கொடுத்த வண்டி போல் இந்த ராஜூத் வண்டி. ஸோ எஃப்சி பண்ணுங்கள், எஃப்சி டைம் முடிஞ்சிருச்சு, அதனால் இது எனக்கு எஃப்சி பண்ணி கொடுத்துருங்க சேலத்தில் அப்படின்னாங்க. சேலம் ஸ்டேஷன் வண்டி தான் அது, ராஜூத் ப்ரைம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மறுபடியும் இங்கேருந்து சேலத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் இந்த வண்டியை. ஸோ நம்ம ஒர்க்கு முடிஞ்சது, இப்போ அவர் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேவையில்ல போலாம், போக தள்ளுது நல்லா. ஸ்பீடு அடிச்சிரு, ஸ்பீடு ப்ரீமியம் ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் அடிச்சுக்கோ. அது ஒரு 5 லிட்டர் அடிச்சிரு, சரியாக போயிடும். ஐயோ என்ன ரோடே தெரியாது போல இருக்குது. சரிங்க, போகிற வழியில் அப்படியே மீட் பண்ணிக்கலாம். சாரி. ஸோ ஒரு 170cc எலக்ட்ரானிக்கல் 2-stroke இன்ஜின். ஸோ ஆக்சுவலாக இந்த வண்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டுறேன். ஓல்டு டைப் மாடலில் ஓட்டியிருக்காங்க, ஆனால் எலக்ட்ரானிக்கல் மாடலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன் வண்டியை. ஸோ அதுவும் லாங் ரைடு இல்லை, சிட்டி ரைடு கூட கிடையாது, லாங் ரைடு. ஸோ இங்கேருந்து நம்ம சேலத்துக்கு பார்த்திங்கன்னா 210 கிலோமீட்டர் சம்திங் வருது. சாரி, கியர் மாற்றி போட்டேன், ஃபஸ்ட்டு கீழே மீதி 2 கியர் மேலே. ஏ ஐயோம்மா, இது என்னது, ஹேண்டில் பார்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ ஃபோர்க்கு பார்க்கணும், ஃபோர்க் அலாய் இது, டக்கடா கடக்க டக்கா நான் அலாய் இது. தெரியுதுங்களா, ஆனால் வண்டி அப்படியே ஐயோ இது நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்லை வண்டி இது இது என்னது, ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கும் போல இருக்குது வண்டியில். கொஞ்சம் நல்லா சர்வீஸ் பண்ணோம்னா நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் கொண்டு வரலாம். இதெல்லாம் மேலே மேலே வந்துட்டு இருக்குது. வைப்ரேஷன் தான் விற்று நேருது. ஐயோ, நான் ஓல்டு டைப் மாடல் ஓடிருக்கேங்க, பாயிண்ட் மாடல். ஸோ எலக்ட்ரானிக்கல் மாடல் இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த வண்டி ராஜ்யத்தில். நல்லா இருக்குங்க வண்டி, நல்லா இருக்கு. எப்படி நம்ம RX 100 மாதிரி சும்மா இழுக்கு இழுக்கு சல்லு சல்லுன்னு போகுது வண்டி. என்ன இதோட டாப் ஸ்பீடு 80 தான் போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே போக முடியல. மீன் எப்படி சொல்கிறது, ரொம்ப இதாகுது, ரொம்ப திணறுது வண்டி.
ஒருவேளை ஒர்க்கு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, நம்ம இன்ஜின் ஒர்க் கரெக்டாக பண்ணியிருந்தாக்கா 100 இல்லைனா 110 போகும் போல் இருக்கலாம். போதால் அப்படியே முன்னாடி போ. அம்பாசிட்டில் இவ்வளோ வேகம். இப்படியே செகண்ட் கியர் போட்டுக்கோ. ஓடிடு வேற ஒன்றும் இல்லைங்க, வண்டி ஓவர் ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் ஆகலை, ரொம்ப நேரமாக உதச்சிட்டு இருந்தது. சரி ஸ்டோக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஓல்டு வெஹிக்கிள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஆகும். ஸோ எதுக்கும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சப்போஸ் எங்கேயாவது நின்றுடுச்சுனாலும் இல்லை எதாவதுனாலும் டோக் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி எதுக்காக ஒன்றாலும் நம்ம இந்த வண்டியில் நம்ம வந்துடுறது அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த இந்த வெளியூரில் எந்த யார் என்னென்னு தெரியாமல் நம்ம போய் யார்ட்டி எதுவும் கேட்க முடியாது. ஹெல்ப்புக்குனாலும் எந்த சமயத்தில் எங்கே நிற்குதுன்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நின்றுச்சுன்னா கூட கம்ப்ளைண்ட் சரி பண்ண முடியாது அப்படின்னா கூட நம்ம இடத்துக்கு தான் போய் சரி பண்ணுனாலும் நாங்கள் டோக் பண்ணிகிட்டே போயிடுவோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்களாம் வந்து ஒரு 200-250 கிலோமீட்டர் வரைக்குமே நாங்கள் டோக் பண்ணியிருக்கிறோம். சரி இது கம்ப்ளைண்ட் சரி பண்ண முடியாது, இங்கேயும் நம்ம நிறுத்தி வேலை செஞ்சோம்னாக்கா 2-3 நாள் ஆகும். அதனால் ஒரே இதாக நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டோக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். மதுரையிலேருந்து நான் வண்டி எடுத்து வந்திருக்கோம், விழுப்புரத்துலேருந்து வண்டி எடுத்து வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 200-300 இந்த மாதிரி கிலோமீட்டர் எல்லாம் இந்த மாதிரி வண்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள். அப்போ இந்த கம்ப்ளைண்ட் மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா வேறு வழியே இல்லை, வண்டி டோக்கிங் தான். அது சிட்டிக்குள்ளே ஓட்டுறது தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஹைவேனா 80 போயிட்டே இருக்கலாம், டோக்கிங்கில் 80 போயிடுவோம். அப்படியே கொஞ்சம் தூரமாக அப்படியே மாற்றி ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டுங்க. நல்லா வைப்ரேஷன், அது இல்லாமல் ஃபோர்க்கு சரியில்லை, கடை 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 கடைனு ஆடுது. எப்படியும் வந்து ஒரு 60 தாண்டணும் அப்படின்னாக்கா ரொம்ப அலைன்மெண்ட் ஆகுது. அதனால் சரி மாற்றி ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் வண்டி சூப்பராக இருக்குங்க, வண்டி வேறு லெவலில் இருக்குது. நல்ல சட்டன் பிக்கப்பு, டக்குன்னு அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் டக்குன்னு கிராஸ் ஆகுது வண்டி. நல்லா எலக்ட்ரானிக்கல்னால பவர் நல்லா இருக்குது. இதில் என்ன ஸ்டார்டிங் டேபிள் ஆகுது அடிக்கடி, அந்த கம்ப்ளைண்ட் போய் தான் பார்க்கணும். ஒரு 40 கிலோமீட்டர் பக்கமாக வந்திருக்கேங்க. இன்னும் திருப்பூருக்கு வந்து ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குது. இந்த வண்டியில் வெளிச்சமும் பத்தலை, ஒன்றும் பத்தலை. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரோடு. இல்லை வெளிச்சம் பத்தலை, நீ முன்னாடி போ. வெளிச்சம் பத்தலை, நீ முன்னாடி போ. ஆ ரொம்ப கூலிங் ஆகிடுச்சு இடம். இப்போ நைட் நல்லா சாரி ஈவினிங் ஆனாலும் நல்லா பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் ஜாக்கெட் வேறு எடுத்துகிட்டு வரல, அதனால் நல்ல பனி போட்டு கொலு நல்லா ஏறுது உடம்புல. இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் திருப்பூர் இருக்குது. இப்போ நம்ம திருப்பூர் போயிட்டு பார்க்கலாங்க.
வீல் அலாயுது, பேக் வீலும் அலாயுது, ஃப்ரண்ட்டும் அலாயுது. இதில் இந்த ஈசல் பூச்சி வேற கண்ணுக்கே வந்து அடிக்குது. ஐயோ, சுத்தமாக வண்டியில் லைட்டே கிடையாதுங்க. ஏதோ கிடைக்கிற வெளிச்சத்தில் சருபுரு சருபுருன்னு ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு 70-80 அந்த மாதிரி கிராஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பிக்கப்புங்க வண்டி. ஆனால் இப்போ எனக்கே இந்த வண்டியை வாங்கணும் போல தோணுது. லெஃப்டில் போனால் பொள்ளாச்சி, ரைட்டில் போனால் திருப்பூர் வந்துடும். இன்னும் ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து திருப்பூருக்கு. எனக்கு இந்த சத்தம், இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸு, இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஆர்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. அப்படியே ஒரு அந்த இன்ஜின் நாய்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டி ஓட்டுற மாதிரியே இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் சர்வீஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு வண்டி தட்டினோம்னா சும்மா பறக்கும். கரூர் 91, அவினாசி 23. நம்ம இப்போ அவினாசி ரோட்டில் தான் போகணும். போயிடும், ஸ்ட்ரைட்டாகவே போயிடுவோம். இப்போ நம்ம மங்களம்ங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. இங்கிருந்து அவினாசிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் போடலையா? இப்பயும் எனக்கு தான் அங்கே போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு நிமிஷம் பத்து கிலோமீட்டருங்க திருப்பூருக்கும் 10 கிலோமீட்டர். நம்ம அவினாசி போயே போயிடலாங்க. அவினாசி போய் அந்த 6-way ட்ராக்கை பிடிச்சி நம்ம அப்படியே சேலத்துக்கு, அங்கேருந்து சல்லுன்னு போயிடலாம். வரா வரலையா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த மிரரில் ஏதாவது ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாமா? வந்துட்டாரு. தல நேராக போனால் 10 கிலோமீட்டர் அவினாசி, ரைட்டில் போய் 10 கிலோமீட்டர் போனால் திருப்பூர். நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அவினாசி இங்கேருந்து புளியம்பட்டி மைசூர் சேலம், சேலத்துக்கு இங்கேருந்து 117 கிலோமீட்டருங்க.
அவினாசிக்கு 2 கிலோமீட்டர் தான் ஸ்ட்ரைட்டாக போனால். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிற ஒர்க் இல்லை, அதனால் லெஃப்ட்டு போய் அப்படியே ஹைவேல ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். வேறு இன்னும் காணோம், எங்கே இருக்கிறாருன்னு தெரில. வர இப்போ நம்ம பவானி வந்திருக்காங்க. இங்கேருந்து சேலத்துக்கு 60 கிலோமீட்டர். இப்போ மணி பார்த்திங்கன்னா 10:25. ஸோ எப்படியும் சேலம் போகிறதுக்கு 11:30 ஆகிடும். 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நாளும் ஆகும். நடுவில் எங்கேயாவது மறுபடியும் பிரேக் எடுத்து போகிற மாதிரி இருந்தால் உண்மையாலுமே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது, எப்படி ஒரு 200 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடுமா அப்படின்ட்டு. ஏன்னா ராஜூத் பார்த்தீங்கன்னா லோக்கலாக அதிகமாக ஓட்டுவாங்க, லாங்கில் நான் எடுத்துகிட்டு போய் அவ்வளோவோ பார்த்ததில்ல. என்னடானாக்கா அசால்ட்டாக அடிக்குது. உண்மையிலே எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. நல்ல டார்க்கு, உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. நம்ம த்ராட்டில் அந்த அளவுக்கு கொடுக்குறோம், கொஞ்சம் நல்ல எக்ஸலேட்டர் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்தளவுக்கு உடனே டக்குன்னு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது பாருங்களேன். பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு டக்குன்னு. இப்போ நம்ம சங்ககிரி டோல்கேட் வந்தாச்சுங்க. இப்போ இங்கேருந்து சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் வரும். இப்போ ஒரு 1/2 hour சேலத்துக்கு போயிடலாம். ஏன்னா பகலாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா வீடியோவில் நல்லா தெரியும் இடம் எப்படி போகிறோம் என்ன இதுன்னு தெரியும். ஆனால் இருட்டாக இருக்கனால என்னால் அவ்வளோ அவ்வளோவோ இது பண்ண முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல. வெளிச்சம் இருந்தால் தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த வண்டியிலையும் அவ்வளோவா வெளிச்சம் பத்தலைங்க, செம்ம டல்லு. அதனால் என்னால் அவ்வளோவோ எடுக்க முடியல. ஸோ மறுபடியும் இந்த வண்டி நம்ம கைக்கு வரும் ஒரு 2-3 டேஸில். அப்போது உங்களுக்கு ஒரு சூப்பராக வீடியோ ஒன்று போட்டுறேன். சேலம் வந்தாச்சுங்க. ஓவரால் ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 210 கிலோமீட்டர். ராஜூத்தில் எலக்ட்ரானிக் 175cc அதில் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க இந்த எலக்ட்ரானிக்கல் வண்டி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது. நான் 0.20 ஓட்டியிருக்கேன், இவ்வளோ தூரம்லாம் என்னால் ஓட்டினதில்லை. ஸோ இதுதான் ராஜூத்தில் ஃபஸ்ட் டைம் லாங் ரைடு. ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. போகிறப்ப ஜாவாவில் போனோம், வர்றப்போ ராஜூத்தில் வந்தோம். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ராஜூத்து இப்படி போகுங்கிறது இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். நல்லா புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ சி யூ, பாய் பாய். புல்லட் ரைடர் வ்ளாக்ஸ்.